சிகாமணி, அவன் நாட்டில் ஒன்ன கட்டினே படாத பாடுபடுறான், நீ எப்படி ரெண்டு வச்சுன்னு சமாளிக்கிறேன்? அப்படி ஒன்றும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி ரெண்டு பேரும் மடக்கண? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சிட்டான். உனக்கு பயங்கர லக் தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பராணிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. போது ஏண்டி வாளாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். எனக்கு மட்டும் நீங்க புருஷ இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி, உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. ரெண்டு கழுதிங்களை கட்டி இருக்கலாம், மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்ப அப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இருக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்பவும் அதே கதைதாங்க. யோ, நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் என் தகராறு? வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க. அடியவள்ளி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறி. அமுக்கி விடுறேன் மாமா. வலி பஞ்சா பறக்குதே. என்னோட கால் அடிச்ச கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா? காலை விடுங்கடி. நீ சும்மா இருமச்சா, என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுவேன? இருடி, உன்னை பாக்குறேன். ஐயோ, நீ கம்மியா இருமச்சா, இன்னைக்கு என்ன உண்டையில
அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் ஆறு மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவேவும் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன், இதே தலைய கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? சரியா போச்சு, நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து குடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா. எப்பறமா தான் சொல்லையா? அவங்க கொஞ்சிறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணம் பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு, இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட்மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. போ, ஊங்காத. கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. நீயா? ஆமா. எப்படி? என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன். விடையாதுடி, நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா? லெட்டர் வந்திருக்கு. என்னது, 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மோசம் போயிட்டேனா? எங்க இப்ப நம்ம பொண்ணு? எங்க? அந்த பையனுக்கு தான் பாட்டு கத்து கொடுக்க போயிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் அவளை கையை பிடிச்சு தரத்தரம் எடுத்துட்டு வாங்க. வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாட்டு பாடினா பயிர்லாம் தானே வளரும் சொல்லுவாங்க, மாடுலாம் தானே பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அதை நம்ப மாட்டேங்க. இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க? நம்ம லவ் வளருதுங்களே, நம்பிதானே ஆகணும். அப்போ நீங்க என் பாட்டை லவ் பண்றீங்க? என்ன லவ் பண்ணல? அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைங்க. வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, அது சரின்னு உங்களுக்கே புரியும். உங்களை பாட்டு கத்துக் கொடுக்க வந்தியா, பாக்ஸிங் கத்துக்க வந்தியா? பாட்டு அவங்க தாங்க கத்துக் கொடுக்குறாங்க, பாக்ஸிங் தான் நான். பாக்ஸிங் நீங்க கத்துக் கொடுக்குறீங்களா? உங்க உடம்புக்கு ஒத்துக்காத, பாட முடிஞ்சு போச்சுல. வா, ஏங்க மங்களம் பாடலங்க. விட்டா பாடிட்டீங்கன்னா கூட்டு போறேன். வா. என்ன பெத்ததுக்கு பதில ஒரு ரேடியோவையும் டேப் ரெக்கார்டரையும் பெத்திருக்கலாம். அதுதான் ஸ்விட்ச் போட்டோட பாட்டு ஸ்விட்ச் போட்டா நிறுத்தும். நான் உயிருள்ள பொண்ணுமா, அதனால. கல்யாணி, சுமார், கீதா, நான் சொல்றத கவனமா கேளு. இனிமே நீ இவனோட தான் பழகணும், பார்க்கணும், பேசணும். புடி, இத மீறி ஏதாவது பண்ணுனே கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. என்னையா அவரையா சொல்றத?